ஏன்டா இப்படி கூப்பிடுற? இந்த காமௌண்ட் இருக்கிற நான் எந்த நாயிடா வாடகை தரேங்குது? அண்ணே, நம்ம காலம் நீ முன்ன மாதிரி இல்ல, இப்பெல்லாம் காலம் மாறி போச்சு. காலம் மாறல, அவன் கெட்டப்ப மாத்திட்டு போயிட்டு இருக்கான். இங்கதான் ராயப்பம் போட்ட கணக்கு உருக்கட்டாயிருக்கு. என்ன கணக்கு? இது சஸ்பென்ஸ், வாடகை கொடுக்க போறாங்க. கொடுப்பாங்கற? கண்டிப்பா. சரி வா போலாம். இருங்க, அதுக்கெல்லாம் நேரம் காலம் பார்த்து போகணும். வந்தாச்சு, இப்ப போலாம். நேரம் காலம் வந்துச்சு. சரி வா போலாம். இப்ப பாருங்க என்ன பண்றாரு டேய் விசுவநாதா, வாடா வீட்டுக்கார வந்திருக்காரு. ஏய் பதேசி, என்னடா மரியாதை இல்லாம கூப்பிடுற? அட, இப்படி தான் கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. இப்படி கூப்பிடலாமாடா? நான் இருக்கே, தைரியமா கூப்பிடுங்க. சரி, நீ இப்படி வா. டேய் விசுவநாதா, வாடா வெளிய. எந்த நாய்டா அது? டேய் ஜெகதீஸ்வரா. என்ன விசுவநாதன் சார்? ஒண்ணு இல்லைக்கா, வாடா கூட. நேத்தே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். டேய் ராயப்பா, நீ தானா? தண்ணி வரி வீட்டு வரி எல்லாம் ஏறி போச்சு. நீ ஒண்ணு கவலைப்படாத, தாராளமா தந்துடுறேன். வாடகை ஜாஸ்தியா வேணுமா? இந்த வீட்டுக்கு இந்த வாடகை ஜாஸ்தி, இதெல்லாம் கட்டுப்படி ஆகுது. வாங்க வீட்டை காலி பண்ணி. சரி, இப்போ வீட்டை காலி பண்ணிக்க. அட, உன் வீட்டை நீயே வச்சுக்கியா? வாங்க காலி பண்ணி. ஆமா யா, காலி பண்ணி. அட வாங்க, அடுத்து வந்து ரெடியா கூப்பிடுறா. வாங்க. ஏய் ஜமுனா. ஏய் ஜமுனா, வா. இல்ல ஜமுனா, இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு மேனேஜர் ப்ரமோஷனே கிடைச்சிச்சு. அதுக்காக இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்தோம்னா ஜெனரல் மேனேஜர் பதவியே கிடைக்கும். அதுக்காக 100 ரூபாய் ஜாஸ்தியா? வா. ஐயோ ஜலகடேசே, நான் தந்துறேன். நீ கொடுக்க போறியா? சீமா தரடா, நான் தரேன். 100 தரேன். கூப்பிடுற மாமா, வீட்டுக்காரருக்கு வாடகை வேணுமா? வீட்டுக்காரர் வாடகை வேற என்ன கேப்பாரு? நேத்தே 3000 ரூபாய் பையில போட்டு வச்சிருந்தேன், கரெக்டா வாடகை கொடுத்துருவன்ட்டு. ஏண்டி கொடுக்கல? சொல்லவே இல்லையா? இந்த மெட்ராஸ்ல இவ்வளவு கம்மியான வாடகைக்கு எந்த இழுச்சு வாங்கி வீடு கட்டி வாடகை கொடுற? உங்க அப்பன் கட்ட வீடா இல்ல எங்க அப்பன் கட்ட வீடா? ஏங்க, உங்க அப்ப கட்ட வீடு தானே? நோ, நான் அன்னைக்கே சொல்லிருக்கேன், இது கொத்தனார் கட்டின வீடுன்னு. மறுபடியும் மறுபடியும் நீ குழப்பற. யார் கட்டினுங்க? உங்களுக்கு வாடகை தானே இந்தாங்க. அன்னைக்கு என்னமோ ரெட் கண்ட்ரோல், ராக் கண்ட்ரோல், கோர்ட்டு, சட்ட ரோடு எல்லாம் பேசின. அது அன்னைக்கு புத்திரோசன் எல்லாம் பேசிட்டு இருக்கேன். ஓ, இப்ப புத்திரோசனம் வந்துருச்சாக்கு. இந்த பார், அடுத்த மாசம் இருந்து வாடகை 200 ரூபாய் ஏத்திருக்கேன். அதை நீ கரெக்டா கொடுத்துடணும். சரி, அப்புறம் நீ கொடுத்துறது எனக்கு பிடிக்கல. என்ன முளகாய் எல்லாம் காய வச்சிருக்க? ஏண்டி முளகாய் எல்லாம் காய வச்சா? அப்புறம் என்ன புள்ளைய பெருக்கிற மாதிரி இங்க அலைய விட்டுருக்க? ஏண்டி அதெல்லாம் தூக்கி கொடம்ல அடைச்சு வை. இந்த மாதிரி நான் தலையில பூ வச்சிருக்க. நீங்க வைக்காதீங்க. நீங்க எங்க போறதையாவது கட்டலாங்களா? நீங்க கட்டா என்ன கட்டாடி இறக்கறமா? போய் போய் குடிங்க. வாடினா என்ன இப்படி உட்கார்ந்திருக்கா? வாடகை முன்னாடி மானத்தை வாங்கிட பாத்தாங்க பாவீங்க. என்னங்க போல்லாத வாடகை?
வாடகையா? நான் அப்படியே ஒரு சின்ன வீடா? இந்த காலனியிலே இவங்க குடியிருக்கிற வீடுதான் சின்ன வீடு. இதுக்கு வாடகை வாங்கலாமா இல்ல வேண்டாமா நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நீங்க இந்த காலனியில காலடி எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் தனலட்சுமியே பாருங்க தாண்டவ மாடுறான். உங்க ராசியோ ராசிங்க. ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. பிச்சைக்கார புத்தி ஒன்று விட்டு போதா பாரு, கை கையா இருந்து பிச்சு புடும் போடுவா. ஏதாவது சின்ன சின்ன செலவு இருந்தா நீங்க பண்ணிக்கங்க. இது நீங்க கொடுத்து நான் வாங்கினா அவ்வளவு நல்லா இருக்காது பாருங்க. நல்லா யோசனை பண்ணிக்கலாம். நான் யோசனை பண்ணிட்டேன், நீ போ போடா. உங்ககிட்ட போய் நான் பணம் வாங்கியாது. ஆச்சரியமா இருக்கு, எல்லாரும் வாடகை கரெக்டா கொடுத்துதானுங்க. ஏதாவது பில்லி சூனிய வச்சுட்டியா? இதெல்லாம் நம்ம தொழில் ரகசியம் பண்ண. சரி சரி கம்சன் ஓட்டுங்க. 500 ரூபாய் வாழ்க்கையில இன்னைக்குதான் மொத்தமா பாக்குறான் போல் இருக்கு. டேய் ராயப்பா, இந்த 500 ரூபாய் வச்சுட்டு என்னடா பண்ண போற? சோழா ஹோட்டல்ல சோறு சாப்பிட்டு எங்க அடி பலமா பட்டுருச்சா? நான் அடிபட்டதுக்காக அழலீங்க. இத்தனை நாள் உங்க அன்பை புரிஞ்சுக்காம டயத்தை வேஸ்ட் பண்ணேன்னு நினைச்சிட்டு அழுகிறேன். என்ன சொல்றீங்க? ஏதோ தெரியாதனமா தேங்காயில அடிச்சிட்டீங்க. அது கூட பரவாயில்லைங்க. 1500 ரூபாய் மதிப்புள்ள பட்டு புடவையோட முந்தாணி எடுத்து என் ரத்தத்தை தொடச்சுட்டீங்களே, அத நான் என்னன்னு சொல்லுவேன். ஐயோ என்னங்க நீங்க, அடிப்பட்டவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியதுதானே. இதுக்கு போய் முந்தானே அது இதுன்னு பெருசா சொல்றீங்க. என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? இந்த முந்தானி மூஞ்சியில படலையான்னு நாட்டுல எத்தனை பேர் அலையிறான், எத்தனை பேர் தூக்கு போட்டிருக்கான், எத்தனை பேர் சாமியாரா போயிருக்கான். அப்படிப்பட்ட இந்த முந்தானி என் மூஞ்சியில படுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இது கூட தெரியாத அளவுக்கு நான் என்ன முட்டாளா? அன்னைக்கு என்னன்னா 10 பேருக்கு முன்னால பஸ்ல இவர் தான் எங்க வீட்டுக்காரன்னு சொன்னீங்க. இதுக்கு அப்புறமும் உங்க ஆசையை நிறைவேற்றி வைக்கலன்னா நான் ஆம்பளையே இல்லைங்க. என்னங்க நான் சொல்றது? ஏங்க என்னங்க நீங்க என்ன சொல்? நீங்க எதுவுமே பேச வேண்டாம். ஒரு பொம்பளை ஆம்பளை கிட்ட சொல்ல வைக்கப்படுவா, இது கூட புரியாம நான் எதுக்கு இருக்கிறேன்? இன்னைக்கு ராத்திரி 10-11 மணிக்கு என் வீட்டுல இருக்கிற பண்ணாடிங்களை எல்லாம் அடிச்சு சினிமாவுக்கு துரத்திடுறேன். நான் மட்டும் தனியா உங்களுக்காக வெயிட் பண்றேன். நீங்க நைஸ் அங்க வந்துருங்க, அப்புறம் நம்ம சொல்லி வேணாங்க. நம்ம எல்லாரும் கொடைக்கானல் போறோம்ல, அங்க வச்சு பேசிக்கலாம். கரெக்டுங்க, உங்க ஐடியாவே ஐடியா. வெட்ராஸ் வெயில ஹாட்டா இருக்கும், கொடைக்கானல் கூல் தான் நமக்கு ரொம்ப செட்டப்பா இருக்கு. அப்ப அங்கேயே வச்சு அப்போ வெயிட்டிங் பார். ஐ அம் கொடைக்கானல், வரட்டுங்களா? ஹாய் ஹாய் ஹாய். என்ன டேய், அது என்ன சோப்பு டப்பா நினைச்சியா இல்ல சுண்ணாம்பு இருக்கிற பக்கெட் நினைச்சியா? இந்த கலை கலக்குற அட சும்மா இருக்கே, எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீங்க ஒரு தடவை செஞ்சு பார்த்தா தெரியும். ஏதோதுக்கோ மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க, இதுக்கு ஒரு மிஷினை கண்டுபிடிக்க கூடாதா? ஒரு கிரைண்டர் வாங்கி சொன்னா எப்படி ஆட்டலாம்? வாங்கிட்டு வரீங்களா? நீ ஆர்டர் ஆர்டருக்கு கிரைண்டர் பத்தாதரா? ஒரு செக் ஒன்று கொண்டு வந்து போடுறேன், அதுல போட்டு ஆட்டி அவர் மூஞ்சில எடுத்து பூசில அப்பு லோல்னு பாருங்க சாமி லோல்னு. பாத்துடா, இது சிங்கப்பூர் கத்திங்க, நீங்க தான் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். பெரிய கலெக்டர் அவர் வந்து வாங்க மாட்டாராக்கும். கொண்டே கூட என்ன வித்தியாசம் இருக்கு? நீ சிறச்ச சிறப்புக்கு கொட்டாங்குச்சியே போதும். கூடி சிறையில் வேற குறையா? சரிடா கூடி. காப்பி குடிக்கிறத விட்டுட்டு என்னடா யோசனை? நான் கிரமா
கோவில் பூசாரி தலையில கைய வச்சு நாங்க கட்டிங் பண்றோம். ஆனா நாங்க கோயிலுக்கு போனா வெளியில நின்னு சாமி கும்பிட வேண்டியது இருக்குது. இங்க உங்க வீட்டுக்கு வந்தா கொட்டாங்குச்சியில் நாய் கூத்துற மாதிரி காப்பி ஊத்துறீங்க. அதுக்கு இப்ப என்ன பண்ண சொல்ற? ஒண்ணும் பண்ண முடியாது, சாகர வரைக்கும் இதே கதிதான். உனக்கு வேணா அந்த கதி இருக்குடா, எனக்கு ஏண்டா வருது? பாரதேசம் ஓடி போற எங்க அண்ணன் மட்டும் வந்து பத்திரத்துல ஒரு கையெழுத்து போட்டா போதும்டா. தரிசா கிடைக்கிற 40 ஏக்கர் நிலத்துக்கு நான் தான்டா சொந்தக்கார. அப்புறம் என் லெவலே வேறடா. என்ன லெவலு? என்னடா? இல்ல ஒரு சின்ன கற்பனை, 40 ஏக்கர் என் கைக்கு வந்தா எப்படி உட்காரலாம்னு நினைச்சு பார்த்தேன். 10 வருஷமா நீ இதேதான் சொல்லிட்டு இருக்க. நாக்கிரமா உங்க பேரு என்ன? சக்கம்மா. நீங்களும் பிறந்ததுல இருந்து இதேதான் சொல்லிட்டு இருக்கீங்க, நானும் அப்படியேதான் சொல்லிட்டு இருப்பேன். டேய் வாடா போலாம். என்னடா வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? என்னது கொளுத்து வேலையா? செங்கல் சிமெண்ட் வச்சு பூசுறதுக்கு கொஞ்சம் முளைச்சிருந்து சிறைச்சாச்சே. வாடா டேய். டேய் கண்ணாடி இருந்தாடா. கண்ணாடி நீ வாங்கல? நீ கண்ணாடி இத தூக்குற சாமி, இத கூட்டி வரேன். ஒவ்வொரு இடத்துல கண்ணாடி மிஸ் பண்றான். அன்னைக்கு இப்படி அந்த மாரணாக்கு விட்டு கொண்டு போனா அந்த ஆள் எடுத்து வச்சு கொடுக்க மாட்டேன்டா. நீங்க நல்லவங்க கொடுத்தீங்க, திருட்டு ஆகிட்டு போகாத. திருட்டு ஆகிட்டு போனா இதுதான் நடக்கும். அண்ணா 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 இருடா, வேலையை பாருங்க. அண்ணா இங்க மட்டும் என்ன வேலை தான் பாத்து இவ்வளவு நினைக்கிறாங்கல்ல, அது அப்புறம் கவனிச்சுங்க. சரி வர சொல்லு. வாங்க. இதுல உனக்கு யார் செய்யல முடிவெட்டணும்? எம்ஜிஆர் செய்யல உனக்கு. டேய் ஓ மூஞ்சி கொஞ்சம் கண்ணாடியில பாரு, அப்படியே ஜனங்கட கொஞ்சம் காத்து. இங்க பாருங்க, இவனுக்கு எம்ஜிஆர் ஸ்டைல்ல முடி வெட்டணுமா? டேய் அந்த ஸ்டைல் உலகத்துல அவர் ஒருத்தருக்கு தான் வரும், வேற யாருக்குமே வராது. அதுக்கு நீ ஆசைப்படாத. வேற யார் ஸ்டைல் வேணும் சொல்லு. சத்யராஜ் ஸ்டைலா? எந்திரா. அவர் ஹைட் என்ன தெரியுமா? 6 அடி 2 அங்குலம் ஹைட்டு 3 அடி. தண்ணி கொடுக்கற தவக்கல மாதிரி இருக்கிற உனக்கு சத்யராஜ் ஸ்டைலா? உன் காசே வேணா. டேய் தண்ணிக்கு பிடிச்சா என்னது ரஜினி செயலா? கொஞ்சம் திரும்பா, மண்டையில முடியே இல்ல. இது எப்படி ரஜினி செயல் வெட்டுறது? வெட்டுறதா உனக்கு எழுதி விடுறதா? எதையாவது செய்யுங்க. இந்த பாரு உன்னை கொலைதான் செய்ய போறேன். உங்களுக்கு யாரு ஸ்டைல்? எனக்கு எந்த ஸ்டைல் வேண்டாம், இருக்கிறத நீ வலிச்சு விடியா. அண்ணே லாட்டரி டிக்கெட் டேய் வேணா போடா. அண்ணே ஹரியானா 15 லட்சம். ஒன்னு வாங்கண்ணே பாவம். உனக்கு சொல்லப்பா, ஐயோ கத்தி படாத இடத்துல பட்டிருக்கு போகுது. டேய் போடா, இந்தா காசு கொடு. ம் போடா. ஆ சொல்லியா இருப்பா. வருஷம் பூரா உங்ககிட்ட சேவிங் பண்ணி பண்ணி போதும் போதும் ஆகி போச்சு. வேற உனக்கு என்னதான் பண்ணணுங்கிற? ஏங்க என்ன அர்ஜென்டா முடி வெட்டணுங்க, போய் லைன்ல உட்காரு. அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைங்க. ஓ உனக்கு முடி வெட்ட நேரம் இல்ல, லைன்ல உட்காரியா? ஒண்ணு செய்யுங்க, நான் போய் டீ சாப்பிட்டு வந்துடுறேன். அதுக்குள்ள வெட்டி வைங்க. எதை? இதத்தான். என்னடா அது தலையை கழட்டி தனியா கொடுத்துட்டு போறான்? என்ன நினைச்சுட்டா? வர வர பொம்பளைங்க எல்லாம் சவரிய கொடுத்து முடி வெட்ட சொல்லுவாங்க போல் இருக்க. டேய் இத கொண்டு போய் அவன் தலையில கவுத்துட்டு வா, அப்பதான் சேவிங். போடா சொட்ட தலையா, போடா வந்து உட்காரு. ஐயா என்னடா இது, மனசால கூட்டு வேணா மூங்கி போதார கொண்டு உட்கார வச்சிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு எப்படி வெட்டுறது? கத்திரி செதுக்க முடியாது, கத்திரியிலயும் வெட்ட முடியாது. வேண்டா புண்ணிய அவசரம் வச்சு புடுக்கு. பாவம் பாவ புண்ணியம் எல்லாம் பாக்காத. ஏப்பா நீ முடி வெட்டி எத்தனை வருஷம் ஆகுது? பிறந்ததுல இருந்தே வெட்டலீங்க, இப்ப மட்டும் எதுக்கு வெட்டுற? நாளைக்கு எனக்கு கல்யாணமுங்க. நாளைக்கு உனக்கு கல்யாணமா? அந்த பொண்ணு விலங்கி வீடு விட்டு போயிடும். சரி தலைய கொஞ்சம் காட்டுறா. இந்தாங்க காட்டுறா. இருந்ததே இல்ல. கத்தி வைக்கிறது தெரியல, எடுக்கிறது தெரியலீங்கன்னா அவ்வளவு நைஸா இருக்கு. இந்த மாசம் ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா தேவல. எங்கடா கத்திய வச்சுட்டு கணக்குற? எங்களுக்கு கிளைமேக்ஸ் இங்கதாங்க. 5 மரக்கா 10 மரக்கா அரிசி கட்டினா பரவாயில்ல, 5000 ரூபாய் கேக்குற அளவுக்கு வந்துட்டியா? விரலுக்கு தகுந்த வீக்க வேண்டுடா. ஐயோ சாமி நீங்க அப்படி சொல்ல கூடாதுங்க. உங்களை நம்பி 2 மாடு விலை பேசிட்டு அதை வச்சு நான் எப்படியாவது போனச்சுக்கிறேன். நீங்க இல்லன்னு மட்டும் சொல்லிடுறேன் சாமி.
என்னடாச்சு? ஒண்ணும் ஆகல. நம்ம ஊர்ல ஹரியானா லாட்டரிக்கு 15 லட்சம் வந்துருக்கு. என்ன நம்ம லாட்டரி ஷீட் வாங்கணும்ல, அது எங்க இருக்கு? வீட்டுல இருக்கு. வீட்டுல இருக்கா? நம்ம ஊர்ல இல்ல, வந்துருக்கு. நம்பராவது இருக்கா? நம்பர் எழுதி வச்சிருக்கீங்களா? எடுங்க. எடுத்துட்டீங்களா? ஆ, எடுத்துட்டேன். ஆளு காலம் மாத்தி மாத்தி நம்பர் பாக்காதீங்க, சோப்பு காயத்துக்குள்ள சரிங்கடா. எது என்ன சிறைங்கடா சுரங்கடாங்கிற? என்ன சொன்ன? 5000 ரூபாய் கேட்டதுக்கு பிச்சை காசு, அது இதுன்னு என்னென்னமோ சொன்னீங்க. யூ வாண்ட் மணி 1 lakh 2 lakh, அதுக்கு மேல வேணா 5 மடங்கு தூக்கி போட போகிட்டு போறியா? என்ன நான் பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டு உட்கார்ந்து எழுந்திரு. ஏ பொம்மை, எழுந்திரு. டேய் என்ன, ஸ்டாண்ட் அப் மேன். டேய் சிங்காரம், என்னடா இது? யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா உனக்கு? உன் மகன் கிட்டதான் ஜக்கம்மா. ஜக்கம்மாவா? பின்ன உன் பேர் என்ன? பொக்கம்மாவா? ஏண்டா என் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு வந்துட்டியா நீ? உன் பேர் என்ன? உன் பாட்டி பேரு, பாட்டியோட பாட்டன் பேரு, எல்லார் பேரையும் சொல்லுவேன். எல்லாரும் லைனா வந்து என் முன்னாடி இப்படி கை கட்டி நிக்கணும். ஜெகாமா, நான் சும்மா விட மாட்டேன். நீ கொஞ்சம் சும்மா இரு. அவனுக்கு பைத்தியம் கிட்ட புடிச்சு போச்சா என்னமோ தெரியல. என்னடா அவனுக்கு? லாட்டரி சீட் வந்துருக்குங்க. லாட்டரி சீட்டா? ஐ அம் 15 லாக்ஸ் ஓனர். 15 லாக்ஸா? என்ன தமிழ்ல சொல்லுங்கண்ணே. அச்சா தமிழ்ல நான் சொல்ல மாட்டேன், நீ சொல்லு. 15 லட்சம். 15 லட்சமா? இவனுக்கா? சேட் அப் யுவர் மவுத். ஆற பார்த்து அவனுக்கா இவனுக்காங்கிற? இவர் அவர்னு சொல்லணும் தெரியுமா உனக்கு? பென்ஸ், பென்ஸ் கார் தெரியுமா உனக்கு? 1 கிலோமீட்டர் நேரத்துக்கு இருக்கும். முன்னாடி சக்கரமாட்டு ரவுண்டா இருக்கும். அதெல்லாம் நீ எங்க பாத்துருக்க போற? நீ கட்ட வண்டி கடகரா வண்டிலையும் போனவா? இது கிட்ட நமக்கு என்னடா பேச்சு? வாடா. ஏண்டா ஹரியானா லாட்டரி அடிச்சிருக்க, பணம் வாங்க ஹரியானாக்கே போகணுமா? நம்ம ஊர் பேங்க்லயே கொடுப்பாங்கண்ணே. அவ்வளவு வசதி பண்ணுறாங்களா? அவ்வளவு 500 ரூபாய் தள்ள. சிங்காரம், அவசரமா உனதாம தேடிட்டு வரேன். எதுக்கு? சேவிங் பண்ணதா? டேய் சொல்றான். யோ, இனிமே யாரும் சேவிங் பண்ண மாட்டாரு. ஏன் சேவிங் பண்ணனா? சேவிங் பண்ண முடியாதுன்னா என்னடா லொல்லு பண்ற? போடா. அதான் சொல்றாருல்ல, போடாங்கற. லொல்லு பண்றான் பாரு அண்ணே. இந்த சனியை பிடிச்ச பெட்டி இருக்கிறதுனாலதான் போற வரவெல்லாம் சேவ் பண்ண சொல்றான். இது தூக்கி ஆத்துக்குள்ள போடுங்க. போடா. செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க, இது ஆத்துல போட சொல்றீங்க. அண்ணே இனிமே உங்க தகுதியை வேற கொடுங்கண்ணே. டேய் வேணாண்டா. டேய் இடுங்கண்ணே. இருக்குது ஒரு பெட்டி. அண்ணே இனிமே நீங்க ஒட்டு போட்டு புடவை எல்லாம் கட்டக்கூடாது. இனி கட்டு போறது பட்டு புடவை, ஃபாரின் புடவை தான். ஐயோ ஐயோ ஐயோ, 1 லட்சாதிபதி வீட்டுல இருக்க வேண்டிய மாதிரியாடா இருக்குது. டேய் பாரு, இது பொட்டி. அண்ட பொட்டி தூக்கி தூர போற. என்ன விஷயம் சொல்லுங்க? அது ஏன் லாட்டரி சீட்ல 15 லட்சம் உழுந்துருச்சுடி? கடவுள் கண்ணு திறந்துட்டாங்க. கடவுள் கண்ணு திறக்கலடி, ஹரியானா லாட்டரி சீட்டு கண்ணு திறந்துருச்சுடி. என்ன இந்த 15 லட்சத்தை என்ன பண்ண போறீங்க? கேக்குறான் பாரு, கேரப்பாய மாதிரி ஒரு கேள்விய. 15 லட்சத்துக்கான செலவு இல்ல. இந்த ஊர் என்ன விலைன்னு? அப்புறம் எடுக்கலாம்ண்ணே. சரி, இந்த தெருவாவது என்ன விலை? வாங்கிக்கலாம்ண்ணே. ஐயோ, இப்ப நான் எதையாவது வாங்கி ஆகணும். அட, இந்த லட்சத்தை என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றதா? இந்த குடிச்சவத்து மாதிரி இருக்கிற வீட்டு இடிச்சு தள்ளிட்டு டாடா பிர்லா ரேஞ்சுக்கு ஒரு பங்களா. வீடு பூரா ஏசி, கார் ஏசி, கக்கூஸ் ஏசி, கண்ட இடமெல்லாம் ஏசி, எஸ்ஓ ஏசி, அதுக்கு மேல டிவி, அதுக்கு மேல ஆண்டனா, எக்ஸ்ட்ரா 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 எக்ஸ்ட்ரா. அண்ணே, அப்படி எனக்கு சிங்கிள் ரூம். பிச்சுக்கார் நாய், கேக்குது பாரு ஒரு கேள்வியே. உன் உடம்புக்கு சிங்கிள் ரூம் தாங்க மாடா, டபுள் ரூம் எடுத்துக்கடா. சரிண்ணே, அதுல எனக்கு ஏசியும் உண்டுதானே? ரொம்ப வாசிக்காத, நீ நானும் ஒரே ஏசியில் இருந்தா அப்புறம் என் ரேஞ்ச் என்ன? வேற ரேஞ்ச் என்ன? ஏ ரேஞ்ச் என்ன? உனக்கா லாட்டரி டிக்கெட் உண்டு? நீங்க லட்சாதிபதி? யாரா லட்சாதிபதி? நீங்க தான். ஏய், அந்த லாட்டரி டிக்கெட் எடுத்து வா, பேங்க் போன் பண்ண வாங்க. ஐயோ, அதை எங்க வச்சேன் ஞாபகம் இல்லைங்க. ஞாபகம் இல்லையா? ஐயோ, ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புனு வேர்க்குதே. என்ன புடிச்சுக்கடா கைத்தாங்களா? நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. 15 லட்சம் பேங்க்ல 500 ரூபாய் தாளா எண்ணிட்டு இருக்காங்க. ஞாபகம் வந்துடுச்சு. எங்க? வீட்டுக்குள்ளதான் வச்சிருக்கேன்.
தேடி பாருங்க அங்க வரேன் பாரு இதுக்குள்ள பாரு ஐயோ 15 லட்சம் ஆச்சே 15 லட்சம் வாங்க வரைக்கும் அது தூக்க இருக்காது ஐயோ பாரு நல்லா தேடறல்ல தேடுறா இங்க பாரு இதுக்குள்ள பாரு டேய் நல்லா கீழ பாரு இதுக்குள்ள இல்லையா டேய் டேய் தங்கு பூங்கு நாடாத எங்கடி ஆ ஞாபகம் வந்துடுச்சு எங்க உங்க சவரப்பட்டி அதையாண்டி கேக்குற இல்லங்க பத்திரமா இருக்கட்டும் அதுக்குள்ளதான் சொருகி வச்சேன் என்னது அதுக்குள்ளதான் சொருகி வச்சியா ஆமாங்க அது எங்கங்க எங்கங்க அந்த பொட்டி ஐயோ நான் எவ்வளவோ சொன்னேன்டி அடச்சே கொண்டாங்க அது சனி எதுக்குன்னு ஆத்துக்குள்ள போட்டி புடி போட்டாண்டி இது பாவி பையன் ஐயோ என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க எனக்கு வாச்ச பொண்டாடி இப்படி வாச்ச தம்பி அப்படி எவனாவதுக்கு சவரம் பண்ணியாவது பொழைச்சுக்கலாம்னா ஒரு பொண்ண கட்டி வாங்க கூட என்கிட்ட காசு இல்லையே அடவா ஐயோ 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 ஐயோ